almost everything. Everything you need to know. Rich Dad, Poor Dad. Overcoming Obstacles. Hello Nanba. People வந்து financially literate ஆன அப்புறமும் அவங்க financially independent ஆகிறதுக்கு நிறைய அப்டக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க அசட் காலம்லேருந்து நிறைய கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ண. இந்த அஞ்சு அப்டக்கிள்ஸ் என்னென்னா ஃபியர், சைனிசம், லேசினஸ், பேட் ஹேபிட்ஸ் அண்ட் அரகன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க ஃபியர் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதில் தான் இருக்குது. எல்லாருக்குமே பணத்தை இழக்கிற ஃப்ரீயர் இருக்குது, யாருக்குமே பணத்தை லூஸ் பண்ணுறது பிடிக்காது, ரிச்சுக்கு கூட பணத்தை லூஸ் பண்ணுற பயம் இருக்குது. பட் ஃபியர் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, எப்படி நம்ம ஃபியரை ஹேண்டில் பண்ணுறது அதான் முக்கியம். நிறைய பேருக்கு நிறைய ஃபியர்ஸ் இருக்குது. சில பேருக்கு பிளட்டை பார்த்தா ஃபியர், சில பேருக்கு ஹைட்ஸை பார்த்தா ஃபியர், சில பேர் இன்வெஸ்டிங்னாலே ஓடி போயிடுவாங்க. ராபர்ட் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதும் கவலைப்படுறதும் பிடிக்காதுன்னா ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் ஈஸி டு பிகம் ரிச் அப்படின்னு சொல்கிறாரு. சில பேருக்கு எவ்வளோ பயம்னா மணின்ற சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஏன் வந்து ஃபைனான்ஷியலாக வின் பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம ரிச்சாக இருக்க ஜாயை விட மணியை லூஸ் பண்ணுற பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ராபர்ட் இங்கஸ் நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறத வந்து கம்பேர் பண்ணுறாரு. நம்ம இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோன்னா கீழே விழுந்து விழுந்து தானே கற்றுப்போம், அந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வின்னர்ஸை வந்து ஃபெயிலியர் வந்து இன்ஸ்பயர் பண்ணும், லூசர்ஸை அது தோக்கடிச்சிரும். நம்ம ரிச் ஆகணும்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃப்ரீடம் முக்கியமாக சேஃப்டி முக்கியமானு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம்னா நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுங்க. நாலேஜ் வந்து ஃபியரை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஓவர் கம்மிங் சைனிசம். சைனிசம்னா என்னென்னா, நம்மளுக்கு இருக்க வெறுப்பு, ஃபியர், பயம், டவுட்ஸ் இதெல்லாம் தான் சைனிசம். ஏதாவது மூட நம்பிக்கை, நான் அவ்வளோ ஸ்மார்ட் இல்லை, நான் அவ்வளோ புத்திசாலி இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்கனாமி கிராஷ் ஆகிடுச்சுன்னா நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போகலன்னா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து பேரலைஸ் பண்ணி எதுவுமே செய்ய விடாமல் பண்ணிடும். இந்த மாதிரி டவுட்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் ஆயிரும். நிறைய பேர் ஃபைனான்ஷியலி லிட்ரேட்டாக ஆனதுக்கப்புறமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கண்ணில் தெரிகிறப்போ அவங்க நெய்பர்ஸோட ஒப்பீனியன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டு நம்புவாங்க, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டவுட்ஸ், ஃபியர்ஸ், அதர்ஸ் ஒப்பீனியன்ஸை கேட்கறதுனால தான் நிறைய பேர் சேஃபாக ப்ளே பண்ணி எதுவுமே ஜெயிக்க முடியாததும் போயிடுவாங்க. ஒரு பர்சன்ஸோட டவுட் தான் அவங்க வந்து போராகவே வச்சுருக்கோம். சைனிக் ஃபீலிங்கில் இருக்கவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, வின்னர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபேஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் வந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கணும் உங்கள் நாலேஜை வச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, லேசினஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது. நிறைய பேர் அவங்க பிஸியாகவே இருக்கிறதுனால அவங்க ஃபைனான்ஷியல் இதில் லேசி ஆகிடுறாங்க. டிவி பார்த்துக்கிட்டே பிஸியாக இருந்துருவாங்க, ஷாப்பிங் போய்கிட்டு பிஸியாக இருந்துருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு பிஸியாக இருந்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் அவங்க சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட்டை வந்து அப்படியே கேரே இல்லாமல் விட்டுட்டுருக்காங்கன்னு அவங்க ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை. ஸோ லேசினஸ்க்கு என்ன க்யூர்னு தெரியுமா? கொஞ்சம் கிரீட். ஆமாங்க, ராபர்ட் வந்து பேராசைப்பட சொல்கிறாரு. கொஞ்சமாக நிறைய பேர் சொல்லுவாங்க கிரீடி பீப்புள் வந்து பேட் பீப்புள்னு. ஆனால் வந்து இந்த கிரீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் தான் உங்களை வந்து ரன் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய, உங்கள் லைஃபை கிரேட் ஆக. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னால் அதை வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. உங்கள் பிரெயின் வந்து எப்படி யோசிக்கணும்னு வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஆனால் நான் அதை எப்படி வாங்கணும்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து வேலை செய்யும், திங்க் பண்ணும் எப்படி அதை வாங்கலான்னு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம பிரெயின் வந்து யோசிக்கும், இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், இன்டர்னலாக நம்ம வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சின்ன கிரீட், அந்த சின்ன டிசைர் இல்லைன்னா உங்களால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியாது, புது இன்வென்ஷன்ஸ்லாம் வராமலே போயிடும். இந்த மாதிரி லிட்டில் கிரீட், லிட்டில் டிசைர் இல்லைன்னா அவங்க ஒரு கிரேட் லைஃபை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோன்னா. இந்த மாதிரி லிட்டில் கிரீட், லிட்டில் டிசைர் இருக்கிறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணுற மெனி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இருந்திருக்கு. நிறைய இன்வென்ஷன்ஸ் அதனால தான் கண்டுபிடிக்கவே பட்டது. நெக்ஸ்ட் என்னென்னா, பேட் ஹேபிட்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு. நம்ம லைஃப் வந்து நம்ம ஹேபிட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம எஜுகேஷனை விட. ரிச் டேட் வந்து ராபர்ட்டை கேட்டார், உங்கள் அப்பா பில்ஸ் எல்லாம் வந்து எப்போ கட்டுவார்னு. அதுக்கு ராபர்ட் சொன்னார், மந்த் ஃபஸ்ட்லேயே கட்டிடுவாருன்னு சொன்னார். ரிச் டேட் கேட்டார், ஏதாவது பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராபர்ட் வந்து, ஆ கொஞ்சந்தான் வெறும் கொஞ்சந்தான் இருக்கும் அப்படி மிச்சம் இருக்கும்னு சொன்னார். ரிச் டேட் சொன்னார், அதுதான் ஒரு மெயின் ரீசன் அவர் கஷ்டப்படுறதுக்குன்னு சொல்கிறார். ரிச் டேட் சொன்னார், அது ஒரு பேட் ஹேபிட்,
அவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அவருக்கு கடைசியாக பே பண்ணிக்கிறாருன்னு. ரிச் டேட் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்மளே பே பண்ணிக்கணும், நம்மளோட அசட் காலமாக ஃபோக்கஸ் பண்ண ஒரு அமௌண்ட் நம்மளே பே பண்ணிக்கணும், நம்ம ஜாப்லேருந்து வர இன்கமோ ஏதோ ஒன்று. அப்புறம்தான் கரெக்டான டைமில் கடைசியில் பில்ஸ் எல்லாம் கட்டினா போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அசட் காலம் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே என்ன நடந்தாலும். ரிச் டேட் ஏன் வந்து அப்படி பண்ண சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நம்மளே நம்மளுக்கே பே பண்ணிக்கிட்டோன்னா அடுத்தவங்களுக்கு பில்ஸ் கட்டுறது வந்து ஷார்ட்டேஜ் அமௌண்ட் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து சம்பாதிக்க ட்ரை பண்ணுவோம். அவங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்து இவர் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்கம்மை சம்பாரித்து அவங்களுக்கு பே பண்ணிடுவார். இந்த ஹேபிட், நம்மளுக்கே ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கிற ஹேபிட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஃபைனான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்கராகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்கராகவும். நம்ம நம்மளுக்கே கடைசியாக பே பண்ணிக்கிட்டோன்னா இந்த லேண்ட்லார்ட்ஸ், பில் கலெக்டர்ஸ் எல்லாரும் வந்து நம்ம லைஃப்க்கு வந்து பாஸ் ஆக மாதிரி நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் கம்மிங் அரகன்ஸ். நம்மளுக்கு எது தெரியுதோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து மணி வரும். நம்மளுக்கு எது தெரியலையோ அதனால தான் நம்மளுக்கு வந்து மணி போகும். நம்மளுக்கு நம்ம தெரியாத விஷயத்தில் அரகண்ட்டாகவே இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மணி போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம அரகண்ட்டாக இல்லாமல் நம்மளே நம்ம எஜுகேட் பண்ணிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு தெரியலனா அந்த ஃபீல்டில் வந்து பெஸ்ட் ஆத்தர் யாரையாவது கண்டுபிடிச்சி ரீட் பண்ணி கற்றுக்கணும். அதுதான் வந்து ரிச் டேட் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம அரகண்ட்டாக இல்லாமல் வில்லிங் டு லேர்னாக இருக்கணும், ஏதாவது கற்றுக்கணும்னு லேர்ன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 5 வேஸ்னால தான் நம்ம அப்ஸ்டக்கல்ஸை ஓவர் கம் பண்ணணும். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ரிச் டாட் போடார் புக்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, என்னோடய வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்க. ரிச் டாட் போடார் வீடியோ புக் பிளேலிஸ்ட்டை நீங்கள் இந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.